நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சென்னை தாண்டி செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தாந்தோன்றி பாபா கோயிலில் புவனேஸ்வரி சேத்துல தாங்க நான் இங்கே இருக்கேன். இன்றைக்கி நம்ம அருள்வாக்கு அம்மா, தெய்வ வாக்கு சித்தர், காளி மாதாஜி அம்மாவை தான் சந்திக்க போகிறோம். வாங்க அம்மா. வணக்கம். வணக்கம். அம்மா, எனக்கு ஆக்சுவலி இது என்ன சார்ந்த ஒரு கேள்வியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது கரு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரலாமா, இல்லை நம்மளை சுற்றி அது சுற்றிட்டு போகலாமா? நிறைய பேர் வௌவாலை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் கரு வந்துக்கு அந்த மாதிரி வௌவாலுக்கு ஈக்குவலாக ஒரு விஷயங்கள் இருக்கா, எதுவும் இருக்குதா? எனக்கு தெரிஞ்சுக்கணும். இது ஏன் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியாக கூட எடுத்துக்கோங்க சார். அனைவரும் சர்வகடாச்சும் வரட்டும். அதாவது கரு வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஒரு மனிதனை சுற்றக்கூடாது. காரணம் எதனாலன்னா, கருவண்டுங்கிறது துஷ்ட சக்தியை உரியது. அந்த உள்ளே வருதுனாலே ஏதோ ஒரு தீய சக்தி நம்ம வந்து பின்தொடருதுன்னு அர்த்தம். நம்ம இல்லத்துக்குள்ளே அதை பூரா பார்க்குதுன்னு அர்த்தம். அதனால தான் முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, தொடப்பத்தால் அதை அடிப்பாங்க. நார்மலாக சொல்லுவாங்க இல்லையா, பேயை பிடிச்சா தொட்டப்பத்திலையே நாலு வச்சு வாங்கினா ஓடி போயிடும் அப்படின்வாங்க இல்லையா. இது வந்து எப்படின்னா, அதாவது வந்து எதிர்மறை சக்திகளை உள்ளே கொண்டு வர பார்க்கும். அதுக்கு ஒரு மீடியேட்டர் மாதிரி இந்த கருவண்டுங்கிறது இன்னொருத்தவங்க இயக்கக்கூடிய ஒரு இது. செய்வினை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு இந்த வண்டு ஒரு காரணமாக இருக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கருவண்டு நம்ம வீட்டை இல்லத்தை சுற்றினாலோ இல்லை நம்மளை சுற்றினாலோ நம்ம முதல் அதை அடிக்க தொடப்பத்தில் அடிக்க பார்க்கணும். முடியலை, அதை போயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து நாய்க்கடுக்கு, அதுக்கப்புறம் வந்து கருவேலம்பட்டை பூண்டு தோல், இதை எடுத்து இந்த கருவேலம்பட்டை பொடி நம்மளுக்கு கிடைக்கும், நாய்கடுகனுடைய பவுடரை ரெடி பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் பூண்டு தோலை வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிக்கணும், இது கருப்பு குங்கலியம், அதை பவுட்ரு பண்ணி இதோட சேர்த்து வீடு முழுக்க சாம்பிராணியை காட்டிட்டு நம்மளும் நல்லா முகத்துக்கு காட்டிடணும். அதுக்கப்புறமா இது இந்த சாம்பிராணி போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தீர்த்தப்பொடி. தீர்த்தப்பொடி எது அப்படின்னா, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி, ஜாதி பூவு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், இதை கலந்து நல்லா அரைச்சி எப்போவுமே இல்லத்தில் அது இருக்கணும், அது ரொம்ப நல்லது. அந்த பொடியை போட்டு இல்லம் முழுக்க தெளிச்சுட்டு நம்மளும் குளிக்கக்கூடிய ஜலத்தில் கலந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு குளிச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய பாதிப்பு இல்லத்துலேயும் இருக்காது, நமக்கும் பாதிப்பு இருக்காது. ஆனால் கருவண்டு வருது அப்படின்னா நம்ம உஷாராயிடணும். ஏதோ எதிர்மறை சக்தி நம்ம இல்லத்துக்கு வர முயற்சி பண்ணுது, அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நன்றிம்மா. எனக்கு வந்து இந்த ஒரு கேள்விக்கான பதில் வந்து ரொம்ப நாள் தெரியாமலே இருந்துச்சு. இப்போ நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்க மூலமா மக்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெய் ஷாயரா.